எல்லை நிர்ணய மேன்முறையீட்டுக் குழுவின் அறிக்கை கடந்த 2ஆம் திகதி அமைச்சர் ஃபைசர் முஸ்தபாவிடம் கையளிக்கப்படவிருந்த போதிலும் அந்த குழுவிலுள்ள அனைத்து உறுப்பினர்களும் கையெழுத்திடவில்லை என்பதால் அவர் அதனை ஏற்க மறுத்திருந்தார். ஐக்கிய தேசிய கட்சி சார்பில் அக்குழுவில் நியமிக்கப்பட்டிருந்த சிரேஷ்ட சட்டத்தரணி எஸ் மிஸ்பா இறுதி அறிக்கையில் கையெழுத்திடாததை அடுத்தே அதனை சமர்ப்பிப்பதில் எழுபறி நிலை காணப்பட்டது. இந்த நிலையில் இன்று எஸ் மிஸ்பாவின் கையொப்பம் கிடைத்த நிலையில் எல்லை நிர்ணய மேன்முறையீட்டுக் குழுவின் இறுதி அறிக்கை அமைச்சர் ஃபைசர் முஸ்தபாவிடம் கையளிக்கப்பட்டது. எல்லை நிர்ணய மேன்முறையீட்டுக் குழுவின் இறுதி அறிக்கையை பெறும் விடயத்தில் நான் நாடகமாடுவதாக சிலர் கூறினர். என்னிடம் எந்த ஒரு நாடகமும் இருக்கவில்லை. அன்று அறிக்கையை பெறாமல் இருந்தமை யதார்த்தமானது என்ற விடயத்தை சட்டமா அதிபரும் இன்று ஏற்றுக்கொண்டுள்ளார். ஆகவே நாம் தொடர்ச்சியாக எல்லை நிர்ணய அறிக்கையை எதிர்பார்த்திருந்தோம். ஐவரின் கையொப்பத்துடனான அறிக்கையை அசோக பேரிஸ் என்று என்னிடம் கையளிக்கின்றார். அதில் சிற்சில குறைபாடுகள் இருக்குமாயின் அது தொடர்பில் ஆழமாக கலந்துரையாடி நிர்வாக ரீதியாக சிற்சில மாற்றங்களை மேற்கொள்ள வேண்டி ஏற்படின் அதற்கென சிறிது கால அவகாசத்தை அசோக பேரிஸ் கோரியுள்ளார். அதனை மேற்கொள்வதற்கும் அவர் அனுமதி கோரியுள்ளார். அதன் பிரகாரம் இன்று அந்த அறிக்கையை நாம் பெற்றுக்கொள்கின்றோம். முடிந்தளவு விரைவில் எமது அமைச்சின் செயலாளரும் அசோக பேரிஸ் தலைமையிலான குழுவும் எழுத்துப் பிழைகள் இருக்கின்றனவா என ஆராய்ந்து இன்று தந்தால் நாளை வர்த்தமானியில் வெளியிடுவதாக நான் கூறியுள்ளேன். எனினும் அசோக பேரிஸ் கையளித்துள்ள அறிக்கையில் சிற்சில எழுத்துப் பிழைகளை திருத்தி மாற்றங்களை மேற்கொள்ள வேண்டும். முடிந்தளவு விரைவில் அதனை வர்த்தமானியில் வெளியிடுவதற்கு நடவடிக்கை எடுப்போம். வர்த்தமானியில் எழுத்துப் பிழையின்றியே வெளியிட வேண்டும். ஆகவே அறிக்கையை வெளியிடுவதை தாமதப்படுத்துவதாக எம்மீது எவரும் விரல் நீட்ட முடியாது. இந்த தேர்தலை பிற்போடுவதற்கு நாம் நடவடிக்கை எடுக்கவும் இல்லை. இந்த அறிக்கையை கையளிக்கின்றமை குறித்து அசோக பேரிஸ் உள்ளிட்ட குழுவுக்கு நான் நன்றி தெரிவிக்கின்றேன். பிரதமர் தலைமையில் நாடாளுமன்றத்தில் கட்சித் தலைவர்களின் கூட்டம் நடைபெற்றது. முற்போக்கான மக்கள் விடுதலை முன்னணி போன்ற சிறுகட்சிகள் இந்த அறிக்கையூடாக தமக்கு அநீதி இழைக்கப்படுவதாக குறிப்பிட்டன. நாம் எந்த ஒரு கட்சியினருக்கும் எந்த ஒரு கட்சிக்கும் அநீதி இழைப்பதற்கு இடமளிக்கப் போவதில்லை. இந்த சட்டத்திருத்தத்தை மிகவும் திறந்த மனதுடன் பார்க்கின்றோம். அதேபோன்று அமைச்சரவை உபக்குழு ஒன்று இருந்தது. தொழில்நுட்ப திருத்தங்களை அதில் நாம் முன்வைத்தோம். எந்த ஒரு தருணத்திலும் ஜனநாயகத்தை இல்லாதொழிக்கும் வகையில் இந்த தேர்தலை தாமதப்படுத்த நாம் நடவடிக்கை எடுக்கவில்லை.